வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 14 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதன் முதலாக இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள ரூபாய் 7200 கோடி ரூபாயை வெளியிட்ட சுகாதார அமைச்சகத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். பெருந்தொற்றினால் 2வது அலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் 1755 ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை நடப்பு மாதத்திற்குள் கட்டமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களால் அமைக்கப்பட வேண்டிய ஆக்சிஜன் ஆலைகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் எதிர்காலத்தில் 2200 ஆலைகள் செயல்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. சாமியார் சிவசங்கர் பாபா மீதான போக்சோ வழக்கில் 300 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து 90% விசாரணையை நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முடித்து விட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டம் தொடக்க விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் 58 பேருக்கு முதற்கட்டமாக அர்ச்சகர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். அரசு பேருந்துகளில் 2010-11 2 கோடியாக இருந்த தினசரி பயணிகளின் எண்ணிக்கை கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2019-20 1.31 கோடியாக குறைந்துள்ளது. இந்தியாவில் மேலும் 38,667 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 35,480 விற்பனை செய்யப்படுகிறது. வேளாண் பட்ஜெட்டில் முக்கிய அம்சம், பனை மரத்தை வெட்ட இனி மாவட்ட ஆட்சியரின் அனுமதி அவசியம். அடுத்த தலைமுறையினருக்கு கணினியை பற்றி தெரியும் அளவுக்கு கழனியை பற்றி தெரியவில்லை. கழனினா வயல். பனை மேம்பாட்டு இயக்கம் வந்து ₹3 கோடியில் செயல்படுத்தப்படும். நெல் ஆதரவு விலை ஒரு குவிண்டால் சன்ன ரகத்திற்கு ₹70-100 உயர்வு. கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருவதே கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தின் முக்கிய அம்சம். ஸோ இந்த திட்டத்துக்காக 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான இருபோக சாகுபடியை அடுத்த 10 வருடங்களில் 20 லட்சம் ஹெக்டேராக உயர்த்த இலக்கு. மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் காணிக்கை. இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம், இதற்காக 2.68 கோடி ஒதுக்கீடு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.